குன்னூர் அருகே விபத்தில் பலியான 9 பேரின் உடல்கள் சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் கடையத்திற்கு எடுத்து வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் முத்துக்குமாரசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமாரசாமி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தென்காசி மாவட்டம் கடையத்தை சேர்ந்த இளங்கோ, அவரது மனைவி மற்றும் மகள் கௌசல்யா, பேத்தி, அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயா, பேபி கலா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் சுற்றுலாவாக கடந்த வியாழக்கிழமை தனியார் பேருந்தில் கடையத்திலிருந்து புறப்பட்டனர். கேரள மாநிலம் குருவாயூர், கொச்சின் உள்ளிட்ட இடங்களை பார்த்துவிட்டு சனிக்கிழமை காலை ஊட்டி வந்தனர். அன்று மாலை கடையத்திற்கு திரும்பும் போது குன்னூர் அருகே மரப்பாலம் என்ற இடத்தில் பேருந்து வரும்போது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலத்தடி மாறி அருகே உள்ள 50 அடி பள்ளத்தில் தலை குப்புற கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே இளங்கோ, அவரது மகள் கௌசல்யா, ஜெயா, பேபிகலா, முருகேசன், பத்மராணி, தங்கம், நிதிஷ்கண்ணா உள்ளிட்ட 9 பேர் உயிரிழந்தனர். மேலும் 30 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். உயிரிழந்த 9 பேர் உடல்கள் நேற்று காலை பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு மதியம் 2 மணி அளவில் தனித்தனி ஆம்புலன்ஸ் மூலமாக குன்னூரிலிருந்து தென்காசி மாவட்டம் கடையத்திற்கு கிளம்பி வந்தது. இன்று அதிகாலை சுமார் 2 மணி அளவில் கடையத்திற்கு வந்து சேர்ந்தது. தொடர்ந்து இறந்தவர்களின் உடலுக்கு உறவினர்கள் மாலை பூக்கள் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் பெண்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். இந்த சம்பவம் காண்போரை கண்கலங்க செய்தது. தொடர்ந்து இவர்களது உடல்கள் வீட்டின் அருகே கொண்டு செல்லப்பட்டு கடையத்தை சேர்ந்த இடுகாட்டில் உடல்கள் தகனம் மற்றும் அடக்கம் செய்யப்பட்டது. மேலும் கடையம் அருகே உள்ள ஆழ்வார்குறிச்சியை பகுதியை சேர்ந்த இருவர் உடல், ஆவணாசம் அகசியபுரம் பகுதியில் உள்ள ஒருவரது உடல் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அவர்களது இறுதி சடங்கு இன்னும் சிறிது நேரத்தில் நடக்க உள்ளது.